அடுத்த கொஸ்டின் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ரிசர்ச் மேத் பார்த்துட்டு கொஸ்டின் நம்பர் 7 given f(x) = x(modulus of f). இப்போ மாடுலஸ் ஆஃப் அப்படின்னா மாடுலஸ்னா சொல்லிருக்கோம், ஏற்கனவே பிளஸ் இருக்கும் உள்ள மைனஸ் இருக்கும். இது வந்து பிளஸ்ஸா இருந்தா எக்ஸ் இன்டு எக்ஸ், திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. ஜீரோ விட ஈக்குவல் டு ஜீரோ ஆர் கிரேட்டர் தென் ஜீரோ, 1, 2, 3 இந்த மாதிரி வரப்போ யூ ஆர் கெட்டிங் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ். சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறப்போ உள்ள உள்ள மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். உள்ள வந்து பிளஸ் எக்ஸ், உள்ள வந்து மைனஸ் எக்ஸ். இது நம்ம வெளியே எழுதுறப்போ கண்டிப்பா ரெண்டுமே பிளஸ் தான் இருக்கும். பட் வி ஆர் டாக்கிங் அபவுட் இன்சைட் த மாடுலஸ். அப்போ இங்க உள்ள மைனஸ் எக்ஸ் இருந்தா இது என்ன வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் இங்க என்ன வரும், எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ. ஜீரோ விட கம்மியா இருக்கிறப்போ தட் மீன்ஸ் -1, -2 அந்த மாதிரி வர்றப்போ யூ ஆர் கெட்டிங் நெகட்டிவ் வேல்யூ. அப்ப இதுக்கு வந்து டேபிள் காலம் போடுறோம் அப்படின்னா இதுல வந்து எக்ஸ் ஒய் இங்க எக்ஸுக்கு ஜீரோ அப்படின்னு போடும். இங்க ஜீரோன்னு போட்டா இதுவும் ஜீரோ வரும். இங்க 2 போட்டா இது எக்ஸுக்கு 2 போட்டா என்ன வரும், இங்கேயும் 2 ஸ்கொயர் 4 வரும் இல்லையா. தென் எக்ஸுக்கு 3 போட்டோம்னா இந்த இடத்துல 9 வரும். சப்போஸ் இதுலேயே வந்து இதுக்கு நம்ம அடுத்ததுக்கு போடலாம். இது வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது வந்து ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது இஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த நெக்ஸ்ட் வந்து ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கியர் ஆல்சோ த சேம். இங்கே 0 வந்து நமக்கு 0 வருதான். இங்கே -2 அப்படின்னு போடுறப்போ நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல 4 வரும். ஏன்னா இது -2 ஸ்கொயர் இதுதான் நம்ம வச்சுக்கலாம். -2 ஸ்கொயர் பண்ணுறப்போ இந்த இடத்துல -4 வருமா, பிகாஸ் இந்த இடத்துல மைனஸ் இங்கே இருக்கும். எக்ஸுக்கு தான் நம்ம -2 போடுறோம். எக்ஸுக்கு -2 போடுறப்போ இது பிளஸ்ஸாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், -4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி -3 எடுத்தோம்னா என்ன வரும், நமக்கு -9 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம ரேப் அப் பண்ணுறப்போ இந்த இடத்துல வந்து 0 0 தென் 2 4 இது இடம் இல்லை, சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம போடணும். ஸோ திஸ் இஸ் 2 4 தென் 3 9 கம்பேரன்ஸ் இயர் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் 3 9 அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த தேர்வு அப்படியே சிமெட்ரிக்கலா கீழே டவுன் வராமல் அதே மாதிரி வரும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல -2 தென் -4 இந்த மாதிரி போட்டுக்கலாம். -2 -4 திஸ் இஸ் -2 -4 தென் -3 தென் சம்வேர் ஹியர் -9. ஸோ திஸ் இஸ் -3 -9. அப்போ இது அப்படியே ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் வச்சு நமக்கு கிடைக்கும். இது வந்து நமக்கு என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வேர் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. அண்ட் திஸ் ஒன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வேர் எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ. ஸோ இந்த கண்டிஷன் படி இது வந்து நமக்கு இந்த கிராஃப் வந்து கிடைக்குது. இன்னும் 3 சம் இருக்கு. வீடியோ டைம் பொறுத்து நம்ம இதை வந்து 10 சம் செய்யலாம். ஸோ இதில் வந்து அடுத்தது f(x) வந்து e^2x. இப்போ நம்ம 0 போடுறோம். ஸோ e^0 என்ன வரும், e^0 1 தென் x = 1 புட் x = 1. ஸோ e^2 2 ஸோ e^2 e^2 நம்ம எக்ஸ்பென்சிவ் டேபிளில் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் கிவன் ஆஸ் ஐ திங்க் திஸ் இஸ் 7.2 or 4. த ஆன்சர் ஃபார் திஸ் 7.3. அண்ட் திஸ் ஒன் இங்கே வந்து e^2 என்ன போடுறோம், -1 போடுறோம். ஸோ தட் இஸ் 1/e^2. அண்ட் திஸ் இஸ் கிவன் ஆஸ் 0.14. ஸோ 0.14 இது எக்ஸ்பெனன்ஷியல் டேபிள் இட் இஸ் கிவன். இப்போ இதுக்கு வந்து நம்ம கிராஃப் போட்டோம் அப்படின்னா 0 1 அப்படிங்கிறப்ப எங்கே வரும், 0 இந்த இடத்துல வரும் இல்லையா. ஸோ 0 1 தென் 1 3 இங்கே 1 7.3. ஸோ 1 இந்த இடத்துல ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணுறோம். 1 இந்த இடத்துல வச்சுக்கலாம் 7.3.
that is 1, 7.3. Then after that minus 1. அப்ப இந்த இடத்துல minus 1. And then 0.14 ரொம்ப மைனூட்டா இருக்கும் இல்லையா. அப்ப இந்த இடத்துல வச்சுட்டு 0.14 நம்ம இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் வேல்யூ 0 அண்ட் ஒய் வேல்யூ 0.14. அப்ப இத வந்து நம்ம இந்த இதுல வந்து மார்க் பண்றோம் இல்லையா. இப்போ பிளஸ்ல தானே இருக்கு, சாரி மேல வரும் இல்லையா. மைனஸ் 1 0.14 இந்த இடத்துல இருக்கும். இங்க மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் விசிபிளா தெரியணும் அப்படிங்கறதுக்காக நம்ம கொஞ்சம் பெரிய லெவலையே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது 0.14. இன்னும் கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாம், ஏன்னா அது மறுத்து வரும் இல்லையா. இப்போ 0.014 ஸோ இந்த பாயிண்ட். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கணும், ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கர்வ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கர்வ் தான் நமக்கு y equal to e power 2x. இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல்ல வரக்கூடியது. இதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு, தட் இஸ்